அல்லாஹ் சுபானா தஆலா இந்த ஹிஜாப் சட்டங்கள் இறக்குனதே பெண்களுடைய கவர்ச்சியும் அலங்காரமும் வெளியே தெரியக்கூடாது, மற்ற ஆண்கள் அதனால் வழிகடக்கூடாது என்பது. இப்போ ஹிஜாபே கலர் கலர் புர்கா, கலர் கலர் ஹபாயாக்கள், இதுவே ஆண்களை வழிகெடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறத பார்க்குறோம். அந்த புர்கான்றாங்க, இந்த மாடல்ன்றான், அந்த மாடல்ன்றான். இன்றைய நவீன காலத்தில் ஹிஜாப் மற்றும் ஹபாயாவின் நோக்கம் அலங்காரமாக அடையாளப்படுத்தப்பட்டு வருகிறது. இது மேற்கத்தியவர்களின் சதி சூழ்ச்சி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம பெண்களும் இதற்கு இணங்க அதுக்கு போலவே போகிறாங்க. இஸ்லாமின் பெண்கள் வெளியில் செல்லும்போது தமது அழகுகளையும் அலங்காரத்தையும் மறைக்குமாறு கட்டளையிடும் அதே வேளையில் எமது பெண்கள் இவற்றில் பொடுபோக்காகவும் அலட்சியமாகவும் நடந்து கொள்கிறாங்க. இந்த ஹபாயாக்கள் விதம் விதமாக தயாரிக்கப்பட்டு சந்தையில் கடையில் விற்பனை ஆகிறது. பார்ப்பவர்களின் பார்வையை சுண்டி இழுக்கும் அளவுக்கு இந்த வண்ணங்கள் அமைந்திருப்பதை நாம் காணலாம். இது ரொம்ப மன வருத்தத்துக்குரிய ஒரு செயல்தான். அதே நேரத்தில் இறுக்கமாக ஒட்டிய ஹபாயாக்கள் வேறு, அப்படி ஸ்கின்னோட ஸ்கின் ஒட்டின மாதிரி. அப்படி இதுக்கு சுடிதாரே போட்டு போகலாமேங்க. இந்த ஹபாயாக்களை அணிவதும் ஒன்றுதான், அணியாமல் இருப்பதும் ஒன்றுதாங்க. அந்தளவு இவற்றை அணிவதால் பெண்ணின் ஒவ்வொரு அவயங்களும் பார்ப்பவர்களுக்கு அவற்றின் அளவுகளோடு படம் பிடித்து காட்டுகிறது. இதனால் அப்பெண்கள் மற்றவர்களை விபச்சாரத்திற்கு ஆளாக்குகின்றனர். இரு புறங்களிலும் வெட்டிய டிசைனாக ஹபாயா என்பது முழுக்க மறைக்க உள்ள ஒரு இஸ்லாம் ஏவி ஆடைமுறை. ஆனால் இன்று அந்த நோக்கம் திசை மாறிவிட்டது. அதை பல இடத்தில் நாம் பார்க்கலாம். வெட்டப்பட்டிருக்கும் பகுதியில் அவளது அழகு கால்கள் தென்பட்டு ஏனையுரை பாவத்திற்கு உள்ளாக்குகின்றாள். அபாயா முழுவதும் மின்னும் டிசைனு, கல் என்ன, ஸ்டோன் புர்கா என்ன, பெண்ணின் பால் பார்வைகளை பறிக்கும் அலங்காரங்களாக இருக்குது. அபாயா என்ற அலங்காரங்கள் டிசைன்ஸ் நிறைந்ததாக காட்சியளிக்குது. இஸ்லாம் விதித்துள்ள சட்ட விதிமுறைக்கு முரணானதாக இந்த அபாயாக்கள் இருக்குது. இவற்றை தைப்பவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்க, கடைகளில் விற்பனை செய்பவர்கள், அதனை தம் மனைவி பிள்ளைகளுக்கு சகோதரருக்கு வாங்கி கொடுப்பவர்கள், அத்தோடு இவற்றை அணிந்து வெக்கமின்றி வெளியில் உலாவும் பெண்கள் அனைவருக்கும் இந்த பாவம் வந்து சேருங்க. அது விபச்சாரத்துக்கு உடந்தையாக உதவியாக இருந்த குற்றம் நிச்சயமாக அனைவரையும் வந்து சேரும். எனவே அனைவரும் இந்த விஷயத்தில் அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும். புர்கா கடை வைக்கக்கூடவங்க கூட இந்த மாதிரி கலர் புர்காக்கள், ஸ்டோன் புர்காக்கள், பயங்கரமான அலங்காரமான டிசைனர் புர்காக்களை தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் பாவத்திற்கு ஆளாகக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்கு ஆளாகுவார்கள்.